கஜாம் புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சென்னை உட்பட 4 மாவட்ட மக்களுக்கு 6000 ரூபாய் நிவாரணம். வேளச்சேரி அஷ்டலட்சுமி நகர் ரேஷன் கடையில் நிவாரண தொகையை வழங்கி இன்று தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். வெள்ள நிவாரண தொகை தொடர்பான சந்தேகங்களை பொதுமக்களுக்கு தீர்க்க சென்னை எழிலகத்தில் கட்டுப்பாட்டு அறை அமைப்பு. இலவச தொலைபேசி எண்களை தொடர்பு கொண்டு கேட்டறியலாம் என்று அறிவிப்பு. டோக்கன் கிடைக்கப்பெறாதவர்களும் குடும்ப அட்டை இல்லாதவர்களும் வெள்ள நிவாரண நிதி பெற விண்ணப்பிக்கலாம். டோக்கன் கிடைக்க பெற்றவர்கள் குறிப்பிட்ட தேதி நேரத்தில் சம்பந்தப்பட்ட நியாய விலை கடைகளில் நிதி பெற்றுக் கொள்ளுமாறு அறிவுறுத்தல். காஞ்சிபுரம் மாவட்டம் வரதராஜபுரத்தில் அரசு ஊழியர்களின் குடும்பத்தார் திடீர் சாலை மறியல். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தங்களுக்கும் நிவாரண தொகை வழங்க கோரிக்கை விடுத்ததால் பரபரப்பு. கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு இதுவரை விண்ணப்பிக்காதவர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு. ஜனவரி மாதம் முதல் விண்ணப்பிக்கலாம் என்று நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவிப்பு. மகளிர் உரிமை தொகை இன்றைக்கு 1000 ரூபாய் எல்லாருக்கும் வழங்கியிருக்கிறோம். அதுலேயும் கூட யாராவது ஒரு ஆள் விட்டு போயிருக்கு, எனக்கு வரவில்லைன்னு நீங்கள் சொன்னால் நீங்கள் அப்பீல் வேற கொடுக்கலாம், இல்லை மேல்முறையீடு கொடுங்க, அந்த மேல்முறையீடையும் சரியாக இருக்கும் என்று சொன்னால் உங்களுக்கு அந்த 1000 ரூபாய் பணம் வாங்குவதற்கு அதற்காகவும் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர். நாட்டின் மிகப்பெரிய சொத்து ராணுவம் என்று தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி பெருமிதம். சிறந்த ராணுவம் இல்லை என்றால் எந்த ஒரு நாடும் இருக்க முடியாது எனவும் திட்டவட்டம். பாரதத்தின் கலாச்சார கோட்டையாக தென்னிந்தியா திகழ்வதாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் புகழாரம். நாட்டின் பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரம் இந்தியர்களை ஒருங்கிணைப்பதாக நெகிழ்ச்சி. திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மற்றும் தென்காசியில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. ராமநாதபுரம், சிவகங்கை உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. வெறும் 5 ரூபாய் கட்டணத்தில் இன்று சென்னையின் எந்த பகுதிக்கும் பொதுமக்கள் பயணம் மேற்கொள்ளலாம். சென்னை மெட்ரோ ரயில் நிறுவன நாள் கொண்டாட்டமாக பயணிகளுக்கு சலுகை அறிவிப்பு. உசிலம்பட்டியில் பண மோசடி வழக்கில் கைதான சிறு குறு தொழில் முனைவோர் அமைப்பின் நிர்வாகி முத்துராமனுக்கு சொந்தமான இடங்களில் சேலம் குற்றப்பிரிவு போலீசார் சோதனை. 3 இடங்களில் சுமார் 5 மணி நேரத்திற்கும் மேலாக நடந்த ரைடில் வங்கி காசோலைகள் மற்றும் பல்வேறு ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக தகவல். சென்னை கடற்கரை ரயில் நிலையத்தில் ஹவாலா பணம் கொண்டு சென்ற நபரிடம் இருந்து 20 லட்சம் ரூபாய் வழிப்பறி. 4 பேர் கொண்ட கும்பல் சோதனை செய்வது போல் நடித்து பணத்துடன் தப்பியோட்டம். சிவகங்கை மாவட்டம் கீழச்சிவல்பட்டி அருகே கோவில் சுற்றுச்சுவர் இடித்து தள்ளப்பட்டதால் பதற்றம். நடவடிக்கை எடுக்க கோரி பெண்கள் காவல் நிலையத்தில் குவிந்ததால் பரபரப்பு. நெல்லை மாவட்டம் வள்ளியூர் அருகே நகைக்கடையில் 29 சவரன் கொள்ளையடித்த ஹைடெக் திருட்டு கும்பல் கைது. கட்டிங் மெஷின் உதவியுடன் கதவை வெட்டி கடையின் கண்ணாடியை கல்லால் உடைத்து உள்ளே புகுந்த பரபரப்பு சிசிடிவி காட்சி. கோவை மாவட்டம் தெலுங்குபாளையத்தில் சேரன் செவிலியர் கல்லூரி மாணவ மாணவியர்கள் உள்ளிருப்பு போராட்டம்.
கூடுதல் கட்டணம் வசூலிக்கும் நிர்வாகத்தை கண்டித்து இரவிலும் போராட்டம் நீடித்ததால் பரபரப்பு. டெல்லியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் ஜெக்தீப் தங்கர், பிரதமர் மோடி உள்ளிட்டோருடன் ஓமன் சுல்தான் ஹைதம் பின் டாரிக் சந்திப்பு. ராஷ்டிரபதி பவனில் அனைவருக்கும் விருந்து. பெரிய வர்த்தக கட்டிடமான சூரத் வைர வியாபார வளாகம் புதிதாக கட்டப்பட்ட வளாகத்தை இன்று திறந்து வைக்கிறார் பிரதமர் மோடி. நாடாளுமன்ற பாதுகாப்பு குறைபாட்டுக்கு நாட்டின் வேலையின்மை பிரச்சினையே காரணம் என்று ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. அரசியலில் முதிர்ச்சியற்ற தலைவர் போல இப்படி பேசினால் மக்கள் சிரிப்பார்கள் என்று மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி பதிலடி. அருணாச்சல பிரதேசத்தில் இந்திய மியான்மர் எல்லையில் காங்கிரஸ் முன்னாள் எம்எல்ஏ எம் சம் மாட்டே சுட்டுக் கொலை. தனிப்பட்ட வேலை காரணமாக எல்லையோர கிராமத்திற்கு சென்றபோது மர்ம நபர்கள் பயங்கரம். கொல்கத்தாவில் விஜய் திவாஸ் கொண்டாட்டத்தில் பார்வையாளர்களை கவர்ந்த ஒளி கண்காட்சி. ராணுவம் சார்பில் ஏற்பாடு செய்த நிகழ்ச்சியில் மாயாஜாலம் காட்டிய ஒளி. பனிமூட்டத்தை ரசித்தபடி பக்தர்கள் தரிசனம். ஏழுமலையான் கோவில் முழுவதும் பனியால் மூடப்பட்டு அழகுர காட்சியளிப்பு. குவைத் மன்னர் ஷேக் நவாப் அல் அஹ்மத் மறைவிற்கு பிரதமர் மோடி இரங்கல். அரச குடும்பம், தலைமையாளர்கள் மற்றும் குவைத் மக்களுக்கு ஆழ்ந்த இரங்கல் என்று எக்ஸ் பக்கத்தில் பதிவு. இங்கிலாந்தின் கிழக்கு லண்டனில் உள்ள லாபாரோ பல்கலைக்கழகத்தில் படித்த இந்திய மாணவர் திடீரென மாயம். காணாமல் போனவரை கண்டுபிடிக்க மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் உதவுமாறு பாஜக மூத்த தலைவர் வேண்டுகோள். தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் தங்க நகைக்கடை திறப்பு விழாவில் நடிகை காஜல் அகர்வால் பங்கேற்பு. மணப்பெண் போல கூட்டத்தின் மீது பூங்கொத்தை வீசியதால் ரசிகர்கள் எல்லையில்லா மகிழ்ச்சி. தூத்துக்குடி மாவட்டம் தேரி குடியிருப்பு கற்குவேல் அய்யனார் கள்ளர் வெட்டு திருவிழா கோலாகலம். இளநீர் தெளிக்கப்பட்ட புனித மண்ணை போட்டி போட்டு அள்ளி சென்ற மக்கள். தென்காசி மாவட்டம் வேலாயுதபுரத்தில் திருச்சிலுவை ஆலயத்தில் கிறிஸ்துமஸ் விழா கோலாகலம். திரளான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று பிரார்த்தனை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.